श्रीमते निहमांत महादेशिहाय नमः। श्रीरंदुतूप्पुल तिरुवेंगडमुडयान् पारंदचोन्न पड़मुळियुळ् ओरोंदुतानेयमयादो तारणियल् वाळ्वार्कु वानेरप्पोमळवुम् वाळ्वु। இப்போ நம்ம சுவாமி தேசிகன் தெய்வநாகன் விஷயமாக அருளிச்செய்த நவமணி மாலை என்ற கிரந்தத்தை பார்த்துட்டுருக்கோம். போன பதிவிலே ஓரளவு உபாத்காதம் சொன்னோம். இப்போது பாசுரங்களை பிரவேசித்து அந்த அர்த்தானுசந்தானங்களை பண்ணி அந்த ரசத்தை நாம் அனுபவிப்போம். இதுக்கு முந்தின பிரபந்தமான மும்மணி கோவை தெய்வநாகம் விஷயமாக சுவாமி தேசிகன் பண்ணின மும்மணி கோவை பிரபந்தத்தில் சுவாமியோட திருவுள்ளமானது நின் தனக்கு நிகர் நின் அடி அடைவார் அப்படின்னு சொன்னார். அதாவது நின் தனக்குன்னா தெய்வநாயகனுக்கு நிகராய் இவர் அவர்கள், எப்படின்னா அவன் திருவடியை அடையப்பெற்றவர்கள் சாதிச்சார். அதை பரமசாமியம் அப்படின்னு சாய்க்கிறார். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு சில பேர் ஆக்ஷேபணம் தெரிவித்தா, அதுக்கு திரிவிக்ரமச்சரணாம்புதத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி அப்படின்னு. திரிவிக்ரம அவதாரம், ஏன்னா பெருமாளுடைய திருவடியை தான் இவ ஆசிரியிக்கிறார். ஆழ்வாராதிகள் சாதிச்ச மாதிரி உலகமடைந்த உலகமளந்த பொன்னடியே அடைந்து உயிந்தேன், அவன் திருவடியைதான் எனக்கு ரொம்ப விரும்பி வேண்டப்பட்டது அப்படின்னு சொன்னார். அடுத்து நின் திருவடி சூடும் தகமையினால் நோற்றையும் மாயமும்னு சாதித்தார் ஆழ்வார். அது மட்டும் இல்லை, இந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பிராட்டியமார்களே கங்கரியம் என்றார். வடிவினை எல்லா மலர் மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே அப்படின்னு நம்மாழ்வார் திருப்புளுங்குடி பாசனத்தில் சாய்ச்சார். அந்த வடிவு இணை எல்லா மலர்மகள் நிலமகளாகிய பிராட்டிமார்கள் உன் திருவடிக்கு கைங்கரியம் என்றாலே அந்த கைங்கரியம் எனக்கு பிராப்தமாகணும், அந்த கைங்கரியம் அடியேன் உன் திருவடிகளுக்கு பண்ணுவதற்கு ஒரு நாள் என்னை கூவிக்கொள், சரி நீ என்னை கூப்பிடுறாலும் பரவாயில்லப்பா, வருதல் செய்யாயே, நீ வா நான் கைங்கரியம் பண்ண சாதித்தார் நம்மாழ்வார். அதனால் நம்மாழ்வார் அங்கே பிரத்யட்சமாக சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய திருவடிகளை சாதித்தார். இப்படி திருவடி பாசுரத்தை முதல் நவமி மாலை எடுத்தார் சுவாமி தேசிகன். அதுக்கு பெரிய உபோத்காலம் கொடுக்குறா பெரியவா. இன்னும் என்ன ஏன் திருவடி எடுத்தேன்னுக்கு இவா வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறா. காடுறைந்த பொன்னடின்னு சாதிச்சார். தசரத மகா சக்கரவர்த்தியிட்ட விஸ்வாமித்திரர் ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு பிரார்த்தனை பண்ணார். ராமன் காட்டுக்கு நடந்து வந்தார், யாக ரக்ஷணம் பண்ணணும், பண்ணி கொடுத்தார். சரிப்பா உனக்கு பட்டாபிஷேகம்னு முத நாள் ராத்திரி சொன்னார் தசரதன், மறுநாள் காத்தால காட்டுக்கு போ 14 வருஷம் அப்படின்னார். பெரிய மகா சக்கரவர்த்தி அவனே காட்டுக்கு நடந்து போனான். காட்டுக்கு நடந்து போனவன் பாதுகை சாத்தின் எழுநேர் பரதாழ்வான் வந்து பாதுகை வேணும்னு கேட்டார். பெருமாள் பாதுகையை கொடுத்துட்டார். அப்புறம் பெருமாள் பாதுகை சாத்தினதா எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி அவனுடைய திருவடி நோக நடந்து சென்றான். இது ராமாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் இது ரொம்ப அற்புதம். இது கன்றின் பின் போன சிறு கூட்ட சங்கமல திருவடி அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். அதாவது யசோதை பிராட்டி சொல்லிட்டு இருக்கா, நீ உகாக்கும் குடையும் செருப்பும் குடலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே. கிருஷ்ணன் சின்ன பையன், காட்டால எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புறா. அனுப்பும்போது கிருஷ்ணனும் மறந்து போயிட்டான். எதை மறந்தான்னா, அவன் உகக்கும் குடை, அவனுடைய பாதரக்ஷைகள், அதாவது பாதகைகள், அவன் விரும்பி வேணுகானம் பண்ணக்கூடிய அந்த குடல் திருக்குடல் இருக்கே, புல்லாங்குடலையும் விட்டுட்டு போயிட்டான். அதாவது நானாவது கொடுத்துக்கலாமேப்பா, நான் மறந்து போயிட்டனே,
இந்த வெயிலில் உன் திருமேனி கரிய திருமேனி வாடிவிடுமே. அதாவது சிறுக்குட்ட செங்கமல அடியும் விரும்பி உன் கண்கள் சிவந்தானு சாதித்தார் பெரியாழ்வார். அதாவது இது வந்து தாயார் பாவத்திலிருந்து ஆழ்வார் சாதித்த விஷயம். இப்படி கண்ணபிரானானவன் அவனுடைய அவதார தசையிலே திருவடி நோக நடந்து சென்றான் காட்டுக்கு. எதுக்கு சுவாமி நடந்து சென்றான்? நான் மாடு மேய்க்கிறதுக்கு போனான் சுவாமி. அம்மா சொல்லிட்டா போடான்னு சொல்லிட்டா மாடு மேய்க்க போனான் அந்த சிறுவன். தாயாரும் பாதுகை கொடுத்தன் பிள்ளை, அவனும் பாதுகை சாத்தின் போகாமல் போயிட்டான். அந்த சிறுக்குட்டனுடைய செங்கமல திருவடிகள் நோக நோக போய் சேர்ந்தான் காட்டுக்கு. ஆனால் பெருமாள் ஏன் அங்கே நடந்து போய் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வியாஜியம் இருக்காங்க. தன்னுடைய மாதூலனான கம்சன் வந்து வெவ்வேறு ரூபங்களில் பெருமாளுக்கு இம்சை கொடுத்து இவரை வந்து கதையை முடிக்கணும்ன்ட்டு புல் பூண்டு மாறி கூட ராட்சசால அனுப்பிச்சு வச்சிருந்தான். பெருமாளுக்கு அதை தெரியும், சர்வஜனாச்சே. தன் திருவடியாலே காடுகள் மூக்கு நோக நடந்து அவ கதையெல்லாம் பெருமாள் நடந்து நடந்தே இந்த புல்லையும் பூண்டையும் ஒழிச்சாராம். அந்த மாதிரி இந்த அவதாரத்தை திருவடி விசேஷமாக பேசப்படுகிறது. தளிர்புறையன் திருவடின்னு சொன்னார் கலியன் வந்து. தேனுள்ளவ பாதமலர் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். இப்படியாக விசேஷமான திருவடியுடைய அந்த பெரிய போக்கியதையுடைய அந்த தெய்வநாயகனுடைய திருவடிகளையே பிராபிய பிராபகங்களாக நம் பெரியவர்கள் உகந்து ஸ்மரித்தார்கள். அப்படி இந்த நம் பெரியவர்களே திருவடியை உகந்து சரிக்கும் போது சுவாமி தேசிகன் உற்றுவாரா, அவர் வழி வந்தவாளாச்சே. அதனாலே இந்த திருவடி என்ன நமக்கு கொடுக்கறதுன்னா, இந்த பெருமாள் அக்கிஞ்சனனான நமக்கு தன்னுடைய நிரவதிக கிருப்பையாலே அது நிர்ஹேதுகமானது, நம்ம கேட்காமே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திருவடி அது. அவன் வந்து திருவையந்தை நித்தியவாசம் பண்ணுகிறான், அர்ச்சாமூர்த்தியாக நித்தியவாசம் பண்ணுகிறான். யாராலும் கேட்டாலான்னு திருவேந்தபுரத்து நீர் ஏழ சுவாமி இங்கே வந்து அனுகிரகம் பண்ணு கேட்டாலான்னு பெருமாளை இறங்கி வந்தான் பரமபதத்திலேருந்து. அது ஆழ்வார் சாதிச்சார். அவன் இவன் என்று கூடேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் ஜவன் அவனாகும் நெழ்கடல் வண்ணனே அப்படின்னு சாதிச்சார். அவன் இவன் என்று கூடேன், அதாவது பரமபதநாதன் தான் தெய்வநாயகன் சொல்றது ஒரு பட்சம். ஆனால் ஆழ்வாருடைய நோக்கு எப்படி இருக்குன்னா, அவன் இவன் என்று கூடேன் மின்னா என்னன்னா, இந்த தெய்வநாயகன் தான் பரமபதநாதன் அப்படின்னு பெரியவா இன்னொரு போக்கில் சொல்ல வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட தெய்வனாக நிர்ஹேதுகமாக இந்த திருவையந்தைக்கு எழி தன்னுடைய தாசபூத்தர்களுக்கு என்றுமே அடியவர்க்கு வெய்யனாய் சேவை சாதிச்சுண்டு தன் திருவடியினுடைய அனுகிரகத்தை அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அதனாலே என் திருவடியை தான் நம்ம ஆசிரியக்கணும்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ரெண்டாவது கிரந்தமான நவமணி மாலையில் முதல் பாசுரத்திலே ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தன அப்படின்னு திருவடியை சாதிச்சார். அதனாலே இந்த பாசுரத்தை முதல்ல நம்ம சேவிச்சிருவோம். அப்போ அந்த அனுபவ ரசம் கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு. ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தளந்தன ஒரு சடையொன்றிய கங்கை தந்தன உலகு படங்கள் அரங்கு கொண்டன தருமம் உயர்ந்தது இதென்ன நின்றன தரும நிறைந்து இசைந்து சென்றன சகடமுடைந்து கலங்க வென்றன தமர்கள் அருந்தும் அருந்து இது என்பன திருமகள் செய்ய கரங்களொன்றின திகழுதுளவுந்து மணங்கமழ்ந்தன செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின சிலதனில் அன்னோரணங்குமிழ்ந்தன அருமறையந்தம் அமர்ந்த பண்பின அயன் முடிதன்னில் அமர்ந்துயர்ந்தன அருள்தர எண்ணி அயந்தை வந்தன அடியவர் மெய்யரு மலர்பதங்களே. ரொம்ப அற்புதமான வரிகள் கடைசி ரெண்டு வரியும். அருள்தர எண்ணி அயந்தை வந்தன அடியவர் மெய்யரும் மலர்பதங்களேன்ட்டு சுவாமி முதல் பாசுரத்தை தலை கட்டுறார். ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், நம்ம கேட்காமே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் அருள் தர எண்ணி இந்த பூலோகத்திலே அர்ச்சாமூர்த்தியாக தாம் வந்திருக்கணும்ன்ட்டு இங்கே ஏழின பெருமாள் அவர்
எதுக்கோசரம் வந்தேன்னு கேட்டா கடைசி வரைக்கும் முதல்வர்கள் வச்சார் அருள் தர எண்ணி வந்தார். அருள் தர எண்ணி ஐந்தை வந்த தெய்வநாயகன் அடியவர் மெய்யர் மலர்பதங்களேன் சாச்சர். அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே. இந்த அடியவருக்கு மையனாய் தெய்வநாயக திருமலர் பாதங்கள் இருக்கே அதுவே நமக்கு பிராபியம் பிராபகம் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்திலே திருவள்ளப்பத்திரர். இப்போ பாசுரத்திற்குள்ள சாரம் கிரியை சொல்லியிருக்கு. நமக்கு அனுகிரக சீலனாய் நிர்ஹேதுக கிருப்பை பண்ணுற. நிர்ஹேதுகமானது எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கிட்டேருந்து பெருமாள் ஒன்னையும் எதிர்பார்க்கிற, நம்ம கேட்காமே அனுகிரகம் பண்ணுறான். எப்படி சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்க்கு அவர் கேட்காமலே திருவாய்மொழி என்ற பெரிய புருஷார்த்தத்தை அனுகிரகம் பண்ணாரோ, அந்த ரீதியே நமக்கும் இந்த தெய்வநாயகன் அடியவர்க்கு மெய்யனாகப்பட்டவன் இந்த திருவயந்திரை நித்தியவாசம் பண்ணி கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகத்தை வாரி வழங்குகின்றான். பாசுரத்துடைய முதல் வரியானது ஒருமதி அன்பர் உளம் கவர்ந்தன அப்படின்னு சாய்கிற சுவாமி தேசிகன். ஒருமதி அப்படின்னா ஒருமதி என்பர் அப்படின்னு சொல்லும்போது அனன்ய பிரயோஜனராய் இருக்கும் பரமைகாந்திகள் அப்படின்னு பெரிய வியாக்கியானம். இங்க என்ன பிரயோஜனம் சுவாமின்னா, பெருமாளுடைய கைங்கரியம் எங்க கைங்கரியம் கேட்டா பரமபதத்திலே கைங்கரியம்னு சொன்னான். இந்த அனன்ய பிரயோஜனாய் இருக்கும் பரமைகாந்திகள் இருக்காளே, அவ எப்படிமே எப்போ எப்படி இருப்பான்னு கேட்டா, தேஷாம் ஞானி நித்தியமுக்தா, தேஷாம் ஞானி நித்தியமுக்தா அப்படின்னு சொல்ற வாக்கியம் எடுக்கிறா. பெருமாளே சொன்ன வார்த்தை இது. இந்த மாதிரி பெருமாள் சொன்ன வார்த்தை இருக்கு. இவ ஏகபக்தி உடையவான் சாய்ச்சர். ஏகபக்தி அப்படின்னா நாள்தோறும் ஏகசிந்தையனாய் குருகூர் சடகோபன்மாரன். 365 நாளும் இவா பண்ற பக்தியானது இந்த பெருமாள் மேலே தைலதாரையை போலே இருக்க வேண்டும். பக்தியோகம் பண்றவா எப்படி பண்ணுவான்னா, வேற ஒரு புருஷார்த்தத்துக்கு எனக்கு இதை கூட அதை கூட கேட்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கா. ஆனால் பெருமாளுடைய பரம பிராபியமான கைங்கரியம் மட்டுமே அனுசந்திக்கக்கூடியவா இந்த ஒருமதி என்பர். அப்பேற்பட்டதான பரமைகாந்திகளின் திருவுள்ளத்தை கவர்ந்த திருவடி எதுன்னு கேட்டா, அடியவர் மெய்யர் மலர்பதங்களே அப்படின்ற இந்த பெருமாளுக்கு தன்னை நித்தியம் தியானம் பண்ணக்கூடியவாள் ரொம்ப பிடிக்கும். சில பேரும் தியானம் பண்ணுவா, ஆனா அவ பெருமாள் கைங்கரியம் வேணும், பரமபதம் வேணும், மோட்சம் வேணும்னு சொல்லி சில பேர் அந்த தியானம் பண்றதில்ல. அவ இதரர்கள்னு சொல்றா. அதாவது ஏகாந்திகள்னு சொல்லக்கூடியவாவா. எப்படின்னா, உபாயம் தான் இந்த இந்த ஒரு விஷயம் பண்ணால் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும். ஒரு பலத்திலே ஆசைப்பட்டு பண்ணக்கூடியவர் அந்த பக்தி வேற. ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் ஜோதிஷ்டோமங்கள் எனக்கு சொர்க்க பிராப்தி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவாவெல்லாம். அப்படி இந்த விஷயமானது ஒரு விஷயத்துக்கோகம் பண்ணக்கூடியது, அதாவது அற்ப புருஷார்த்தங்களை விரும்புபவர்கள் அவர்கள் ஏகாந்திகள். அப்படி அந்த பக்தி பண்ணும்போது பெருமாளிடத்தே ரொம்ப பிரீத்தியோடு நெருங்க முடியாதவாளர். ஏன்னா அவள் வந்து பெருமாளை தவிர வேற புருஷார்த்தத்தை விரும்புகிறான் அந்த இடத்துல. ஆனால் பெருமாள் அவரை கொண்டாடுறார். எப்படின்னா, உதாரா சர்வையே ஏவைத்தே அப்படின்னார். தானே கொண்டாடும்படியானாலும் ஏகபக்தி இல்லாமையாலே அவர்கள் கர்ம பிரவாகத்திலே உழல்வர்கள் அப்படின்னு சொல்றா பெரியவா. கீதாச்சாரியன் சொன்னது, அவ கொண்டாடும்படியா தான் இருக்கா, ஆனா அவ பக்தி என் கிட்ட இன்னும் வரலன்னு சாய்க்கிறார். இதுல பதிவு கொஞ்சம் டைம் ஆயின் இருக்கு, அடுத்த பதிலே அடியன் கண்டினியூ பண்றான். அடியன் தாசன்.